வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் கர்நாடக மாநிலத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வந்திருக்கிறது நடிகர் ரஜினிகாந்த் திரைப்படம் வெளியாகும்போது அங்கே ரசிகர்கள் பாலாபிஷேகம் செய்து கொண்டிருப்பதை எதிர்த்து தொடரப்பட்ட ஒரு பொது நலன் வழக்கில் நீதிமன்றம் ரஜினிகாந்திற்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது ஊட்டச்சத்து இல்லாமல் குழந்தைகள் வாடிக்கொண்டிருக்கும் போது கட் அவுட்டிற்கு பாலாபிஷேகம் செய்வதை ஏன் நீங்கள் தடுக்கக்கூடாது என்று நீதிமன்றம் கேட்டிருக்கிறது நியாயமான கேள்வி தமிழ்நாட்டிலும் இதேபோல் கட் அவுட்டிற்கு பாலாபிஷேகம் செய்வது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது கட் அவுட்டிற்கு பாலாபிஷேகம் செய்வது எவ்வளவு பெரிய குற்றமோ அதேபோல் கடவுளுக்கும் பக்தி என்ற பெயரால் பாலாபிஷேகம் செய்வதும் யாகங்களை நடத்தி அதில் உணவுப் பொருட்களை கொட்டி பட்டுப்புறவுகளை போட்டு எரித்து வீணடிப்பதும் மிகப்பெரிய ஒரு குற்றம்தான் நடிகர்களுக்கு சொல்லப்படுகிற அந்த நீதி இந்த கடவுள் பக்திக்கும் சொல்லப்பட என்ற வேண்டாமா கேள்வியை நாம் கேட்க வேண்டி இருக்கிறது தமிழக முதலமைச்சர் கர்நாடக சிறையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அவரது கட்சி அமைச்சர்களும் கட்சிக்காரர்களும் இப்படித்தான் இங்கே பாராபிஷேகம் செய்தார்கள் வீண் மூட நம்பிக்கைகளை அரங்கேற்ற அரங்கேற்றினார்கள் நாமக்கல்லில் நாஞ்சநேயர் கோவிலுக்கு கோயிலுக்கு ஆண்டுதோறும் ஆயிரம் லிட்டர் பாராபிஷேகம் செய்யப்படுகிறது பெரியார் கேட்கிறார் பலர் ஒருவேளை உணவுக்கும் திண்டாடவும் தலைக்கு எண்ணெய் இல்லாமல் வருந்தவும் தினம் ஐந்து வேளை ஆறு வேளைகள் பொங்கல் அக்கா அக்கார வடிசர்கள் முதலின படைத்தல் பால் நெய் அபிஷேகம் என்னும் பெயரால் கற்களின் தலையில் கொட்டி சாக்கடைக்கு அனுப்புதல் வடிகட்டிய முட்டாள்தனமா கடவுள் வணக்கமா இது பெரியா கேட்கின்ற கேள்வி மக்கள் சந்திக்க வேண்டும் வணக்கம்